இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, வகுப்பிலும் தேர்விலும் முதல் மாணவனாக திகழ்வது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை முதல் மாணவனா அறிவிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு விழால தன்னோட பிள்ளை இடம்பெறும் போது அவங்க அந்த பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த ஒரு பரிசை நீங்க உங்க பெற்றோர்களுக்கு வழங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க நான் கொடுக்குற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா முதல் மாணவராக திகழ முடியும். ஏன்னா இந்தியாவோட எதிர்காலமே மாணவர்கள் கையில தான் இருக்குன்னு அப்படி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம இப்ப விரிவா நம்ம பார்ப்போம். படிப்பது எப்படி படிக்கிறது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, காலையில 6:30 to 8 வரைக்கும் படிக்கிறத எப்பவுமே ஒரு வழக்கமா வச்சிருங்க. இந்த படிக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு சப்ஜெக்ட படிக்கணும். இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மனசுல நிக்காது. எக்ஸாம்பிளுக்கு, திங்கட்கிழமை தமிழ் படிக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷ் படிங்க, அடுத்தது மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்கிறது உங்களுக்கு கரெக்டா புரியும். படிக்கும் போது பாத்தீங்கன்னா சுத்தி டிவி பாக்குறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் இதுல இல்லாம அதுலதான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். படிக்கும் பொழுது சத்தம் விட்டு படிங்க. இப்ப உதாரணத்துக்கு திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படின்னு நீங்க சத்தம் போட்டு படிச்சீங்கன்னா நீங்க அதை படிக்கும் போது உங்க காதுகளும் அதை கேட்கும். அது காது கேட்கும் போது பாத்தீங்கன்னா காது உங்களை கேதர் பண்ணிட்டு இருக்கும். நீங்க படிக்கிறதெல்லாம் வந்து கேதர் பண்ணிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க மொபைல்ல, அப்போ வந்து ஒரு ஓடிபின்னு ஒண்ணு கேட்கும். அந்த ஓடிபி பாத்தீங்கன்னா 43675 அப்படின்னு வருதுன்னா, இந்த 43675 மைண்ட்ல வச்சுட்டு 436 பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன போட்டோம் அப்படின்றது நாம வராது. அதே நீங்க 43675 படிச்சுட்டு அங்க போயிட்டு டக்குன்னு போடலாம் 43675 அப்படின்னு. எதுக்காகனா இந்த காது வந்து அதை கேதர் பண்ணிக்குது. நம்ம சொல்ற வார்த்தைகளை வந்து இது மூலமாவும் உங்களுக்கு கேதர் ஆகும். படிக்கிறது மனசுல பதிகிறத விட காதுலயும் சேர்ந்து ஏறும்போது பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு மனப்பாடமாகும். அதனால இந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸோட படிக்க நீங்க இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற படிப்பு உடனே மனசுல பதியும். எழுதுவது எப்படி எழுதுறது பாத்தீங்கன்னா, ஆசிரியர் சொல்லிட்டாங்கன்றதுனால கரெக்டாக எழுதி வைக்கிறதுனால ஒன்றும் யூஸ் கிடையாது. உங்களுக்கு நீங்க எழுதுற எழுத்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க அதை படிக்கணும். இப்ப எழுதுறது எதுக்காக சொல்றாங்கன்னா, ஒரு வாட்டி நீங்க படிக்கிறது மட்டும் மனப்படம் ஆகாது, நீங்க எழுதும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் வந்து நம்ம இந்த வார்த்தை எழுதணுமே அப்படின்னு நீங்க தேர்வு பொழுது இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனாலதான் எழுத சொல்றாங்க. எழுதும் போது நீங்க அதை பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருக்காதிங்க எப்பவுமே. இப்ப வந்து நீங்க திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படின்றத படிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் அப்படின்னு. ஏன்னா நீங்க எழுதுற எழுத்துக்கள்லாம் வந்து அதை பார்த்து பார்த்து எழுதுனீங்கன்னா எதுவுமே மனப்பாடம் ஆகாது. நீங்க அதை படிச்சுட்டு புரிஞ்சுட்டு அதை நீங்களா எழுதும் போது அதுக்கு உங்களுக்கு மேலும் வலிமை தரும். பள்ளியில இருந்து வந்த உடனே 5 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் படிங்க. நாளைக்கு என்ன தேர்வோ அதை பத்தின டீட்டெயிலா புரிஞ்சு ஒரு ஒரு செக்ஷனுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, அதை புரியுற அளவுக்கு புரிஞ்சு படிங்க. இப்படி புரிஞ்சு படிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாளைக்கு நீங்க தேர்வு எழுதும் போது. அதனால நீங்க கடகடன்னு படிக்கணுமேன்றதுனால படிக்காதீங்க. ஒன்னொன்னுத்தையும் புரிஞ்சுட்டு படிங்க. நீங்க எந்த க்வெஸ்சனுக்கும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தேர்வு அறைக்கு சென்ற உடனே அங்க என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல உங்களுக்கு கேள்வித்தாள் கொடுப்பாங்க. அந்த கேள்வித்தாள்ல முதல்ல ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அந்த கேள்வித்தாள்ல உள்ள கேள்விகளை படிங்க. அந்த 10 நிமிஷமா அந்த கேள்விகள்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு எது எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அதெல்லாம் முதல்ல டிக் பண்ணுங்க. அதை டிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளை மட்டும் கடகடகடன்னு எழுதுங்க. தெரியாத கேள்விகளுக்கு டைமை வீணடிக்காதீங்க. தெரியாத கேள்விகளை தெரிஞ்ச கேள்விகள்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆன்சரை ஃபில் பண்ணுங்க. ஆன்சரை ஃபில் பண்றது பாத்தீங்கன்னா உங்களோட தேர்வு டைம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எழுதுனதெல்லாம் கரெக்டாங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஒழுக்கம் பாத்தீங்கன்னா,
சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய தலை சிறந்த ஒருவரா ஆனாலும் சரி, ஒழுக்கம் இல்லைன்னா அவரோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடும். இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சீங்கன்னா நீங்க எந்த ஒரு மூலையில இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும். அதுக்காக திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. அந்த திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த இதுல என்ன கருத்து சொல்றாருன்னா, ஒழுக்கம் வந்து ஒருத்தருக்கு உயிர் போல, அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலா கருத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களாகிய நீங்க என்னதான் ஒரு முதல் மதிப்பெண் பெறுகின்ற ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, ஆசிரியர் வகுப்பு எடுக்கும் போது அதை நீங்க கவனிச்சு கேட்கணும். இல்ல நான் படிச்சு எழுதிடுவேன், நான் எதுக்கு அதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒழுக்கம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்க ஆசிரியருக்கே உங்களுக்கு பிடிக்காது. நீங்க நினைப்பீங்க, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், என்னைய எங்க ஆசிரியருக்கு பிடிக்கலையே அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் முக்கியம் இல்ல, ஒழுக்கம் தான் முக்கியம். உங்க கூட உட்கார்ந்துருக்க தேர்ச்சியே பெறாத மாணவர் உங்க ஆசிரியர் வகுப்பெடுக்கும் போது அதை கண்ணிமைக்காம அதை கவனிக்கிறாருன்னா, உங்க ஆசிரியருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற உங்களை விட ஒழுக்கத்தோட கவனிக்கிற தேர்ச்சி அடையாத ஒரு மாணவரை தான் பிடிக்கும். அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு உண்டு. இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் தான், நானும் இந்த மாதிரி ஒரு ஆணவமான ஒரு ஆள் தான். இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து நான் வந்து ஆசிரியர் சொல்றதே அந்த அளவுக்கு கவனிக்காம எனக்குதான் இது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டினி எழுதிட்டு இருப்பேன், மத்தவங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க, பாடத்தை கவனி பாடத்தை கவனின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம நிறைய சண்டை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நான் பண்ணிட்டு இருப்பேன் நான் ஸ்கூல்ல. அப்ப என்னோட மூன்றாம் வகுப்பு லட்சுமி டீச்சர் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாம இருந்தா உங்களுக்கு டிசியை கொடுத்து வெளியில அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மூன்றாம் வகுப்புல இருந்து தொடர்ந்து இந்த மாதிரி சண்டை போடுறது கிடையாது, ஆசிரியர் சொல்றத தொடர்ந்து கவனிச்சேன் நானு. இது மூலமா நான் தொடர்ந்து நல்லா ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கறேன், அவங்க சொல்றதை கேட்கறேன் அப்படின்னு எல்லா ஆசிரியர்களுக்கும் என்ன பிடிச்சது. அதுல இங்கிலீஷ்னாலே எனக்கு எப்பவுமே ஆகாது, அந்த ஒரு இங்கிலீஷ் எல்லாம் ஆகாதுன்றப்ப சசிரேகா டீச்சர்னு ஒருத்தங்க நாலாம் வகுப்பு டீச்சரா இருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எல்லாம் ஒரு எளிமையான ஒரு சப்ஜெக்ட் தான், அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன கரிய பிடிச்சி எழுத வச்சு படிக்க வச்சு அவங்க புரிய வச்சாங்க. இது புரிய வச்சதுனால எனக்கு ஆங்கிலத்தை சரளமா எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏழாம் வகுப்புல ஒரு கெஸ்ட் டீச்சரா இருந்தாங்க, சந்தில் சார் ஒருத்தர் இருப்பாரு. அவரு ஒரு பாடம் எடுத்தாரு, இன்னைக்கு நான் ஆலிஸ்வெல்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன்னா, அது வந்து 2001 எனக்கு எடுக்கப்பட்ட ஒரு பாடத்தோட தலைப்பு தான் அது. தி என்சாண்டட் பூல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், அதுல பஞ்ச பாண்டவர்களை பத்தி ஒரு பாடம் அது. அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நான் அந்த ஸ்டோரியோட லிங்க் வைக்கிறேன், நீங்க படிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனலா ஒரு ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு என்ன காரணம்னா, நீங்க அவங்க கிட்ட நடந்துக்கிற ஒரு இதுதான். அதனால நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா உங்களை தேடி நிறைய புகழ் தேடி வரும். நீங்க இத மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் நான் என்னையே நான் உதாரணமா சொல்றேன். நீங்க இத ஃபாலோ பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆசிரியருக்கு மிகப்பெரிய புகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஆசிரியரால தான் நான் இவ்வளவு பெரிய ஆளா வந்தேன் அப்படின்னு சொல்றதா. நான் படிக்கிறதே அரசு பள்ளி அப்படின்னு நிறைய மாணவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க, அப்படி எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு நிறைய சாதனைகளை நிகழ்த்திய அனைத்து சாதனையாளர்களும் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிச்சும் ஆரம்ப பள்ளியில படிச்சும் தான் பெரிய ஆளா வந்திருக்காங்க. அதனால நீங்க எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க ஏபிசிடின்னு படிக்கிறாங்கன்னா நீங்களும் ஏபிசிடின்னு தான் படிப்பாங்க, அவங்க ஆன் படிக்கிறாங்கன்னா நீங்களும் ஆன் தான் படிப்பீங்க. இந்த ஒரு கல்வி தகுதியில எங்கேயுமே ஒரு மாற்றம் ஏற்படாது. அங்கேயும் இங்கேயும் நீங்க எப்பவுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க, படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும்ன்றது தான் ஒரு ஃபார்முலா. அதனால நீங்க இந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு நீங்க காரணம் கிடையாது, ஆனா இதே நிலையில நீங்க இறக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால உங்க தகுதியை வந்து நீங்க யாரோடய நீங்க கம்பாரிசன் பண்ணாதீங்க, உங்களுடைய தகுதிக்கு நீங்களே பெரிய ஆளு, உங்களை காட்டுல யாருமே இல்லைன்ற ஒரு கான்பிடென்டோட படியுங்க. எப்பவுமே ஒரு சாதனையாளரா நீங்க வர முடியும்.